ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே எடுத்த விலாக் தான். ஒரு 2 days விலாக் வந்து ரொட்டீன் மாதிரி காட்டியிருக்கேன். தேர்ஸ்டே வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ காலையிலே வந்து பரபரப்பாக சமைச்சது, என்ன ரெசிபி செஞ்சனோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வெனஸ்டே நைட் வந்து மாவு காலி ஆகிடுச்சு. சரி, மாவு ஊற வச்சுட்டு, ஐ மீன் உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சிட்டோன்னா காலையிலுக்கு ரெடி ஆயிரும்னு அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்தோடனே உளுந்தில் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு அரைச்சிக்கிட்டே வந்து காலையில் சமையலும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் கிரைண்டர் ஓடிட்டு இருந்தது, இந்த பக்கம் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எனக்கு செஞ்சேன். கொஞ்சம் கோஸும் கொஞ்சம் கேரட்டும் இருந்தது, ரெண்டத்தையும் போட்டு பொரியல் பண்ணியாச்சு. இது வந்து வெங்காயம் கருவேப்பிலை கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து இந்த காய்கறியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அது கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சு நல்லா அரைச்சிட்டு அது கூட நல்லா கலந்துட்டு நம்ம இறக்கிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப பிளெயினான ஒரு பொரியல் தான். இதில் காரம் எதுவுமே இல்லை, வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். என் மஞ்சத்தூள்லாம் போடாமல் நல்லா ஒயிட்டாகவே இறக்கிக்கிட்டேன். அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலையிலேக்கு வந்து கிச்சடி தான் செய்ய போகிறேன். ரவா கிச்சடி செஞ்சுட்டு அது கூட தேங்காய் சட்னி. மதியத்துக்கு வந்து தக்காளி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். தக்காளி சாதம் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான். இங்கே வந்துட்டு கிச்சடிக்கு வந்து அதே மாதிரி கடுகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து இஞ்சியும் பூண்டியும் கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னாலே கிச்சடி வந்து சூப்பராக இருக்கும், நல்லா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கூட வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பூரி தனியாத்தூள் சேர்த்துருந்தேன், கொஞ்சம் போல கரம் மசாலா சேர்த்திருந்தேன். ரெண்டுமே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி இது கொதிக்க விட்டாச்சு. சைட் பை சைடு உளுந்தும் அரிசியும் மாற்றி மாற்றி அரைச்சிட்டு பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டேன். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாட்டர்டே சண்டே வரைக்கும் வந்தால் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வீக்கெண்டில் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அளவு போட்டு தான் அரைச்சி வச்சுருந்தேன். இது வந்து நம்ம காலையிலேயே பறச்சு வச்சுருந்ததுனால ஈவினிங் வரத்துக்குள்ளே, நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ளே புளிச்சிரும். அப்போ வந்து நைட்டுக்கு இட்லியோ இல்லை தோசையோ ஏதாவது ஊற்றிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் காலையிலே செஞ்சாச்சு. இங்கே வந்து தக்காளி சாதத்துக்கு எல்லாம் வெட்டி வச்சிட்டேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய். இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து கிச்சடியில் ரவையை சேர்த்துக்கிட்டேன். ரவையை சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா இருத்துரும். இந்த மாதிரி நம்ம கிளறி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தாலே சூப்பராக வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போதே இதை சர்வ் பண்ணிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து தக்காளி சாப்பாடுக்கு வந்து கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் தாளிச்சிட்டு அது கூட வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ரைஸையும் அதில் போட்டு 3 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பிரியாணி ரைஸில் செய்யலை, நார்மல் சாப்பாடு ரைஸ்லேயே செஞ்சுட்டேன். பொரியல் ஃபஸ்ட்டே செஞ்சதுனால கொஞ்சம் ஆற வச்சாச்சு, அதனால டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸு எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா எதையுமே மறந்துடக்கூடாது, அவசரத்தில் போகும்போது மறந்துடுவோன்றதுனால எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டேன். அண்ட் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து கேஃப்டீரியாவில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புற டைமில் செம்ம மழை, அன்எக்ஸ்பெக்டட், ரெயின் கோட் இல்லை, எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஃபுல்லாகவே நனைஞ்சு தான் வந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் இருந்தது, ரெண்டு பேரும் வந்து லாகின் பண்ணி ஒர்க்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிட்டேன். கார சட்னி தான் அரைச்சிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இப்போ வந்து 3 days ஆஃபீஸ் போனால் போதும் அப்படின்றதுனால 3 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்றதுனால காலையில் கொஞ்சம் பேங்க் ஒர்க்லாம் இருந்தது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. நிறைய டைம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ் ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட 1.5 மேலே ஆகிடுச்சு, அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து செஞ்சேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ்
ஃபிஷ் மார்க்கெட்டில் சில ஃபிஷ்லாம் பார்த்தேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க சொன்னாங்க நானும் வாங்கியிருக்கேன், நீ வந்து வீக்கெண்ட் வரதா இருந்தால் நீ எடுத்துகிட்டு போ, உனக்கு தேவைன்னா ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து இந்த ஸ்குவிட் இருக்கும்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். முன்னாடி வந்து இந்த வெளியிலலாம் நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது டேஸ்ட் பண்ணியிருக்கேன், வீட்டில் அவ்வளோவா செஞ்சதில்லை. சரி, நானுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அம்மாக்கிட்டையும் கேட்டேன், அதுக்கப்புறம் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், அப்படி தான் நான் செய்கிறேன். ஆனால் வந்து எல்லாருமே சொன்னாங்க இந்த சிக்கன் மாதிரி நீங்கள் எப்படி சிக்கன் செய்வீங்களோ அதே ஸ்டைலே செய்யுங்க, சூப்பராக வரும். எறா மாதிரியே தான் நீங்கள் வந்து கிரேவிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. குக்கிங் டைம் தான் எவ்வளோ வைக்கணும்னு தெரில. இப்போ எறாவுக்கு நம்ம வந்து ஒரு 5-7 நிமிஷம் வச்சாலே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். சிக்கனுக்கு நம்மளுக்கு டைம் தெரியும், அது மாதிரி இதுக்கு குக்கிங் டைம் தெரியல. அதனால் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 30 மினிட்ஸ் வந்து சிம்மில் வைங்க, அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அதே மாதிரி தான் ரெசிபி ஃபாலோ பண்ணேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில, அது கூடவே வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஸ்குவிட் நல்லா போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வேக விட்டுட்டு இறக்கும் போது பெப்பர் போட்டு இறக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எக் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். இந்த பிரியாணி ரெசிபி நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து தாவர் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் வச்சேன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இது வந்து ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். நம்ம வந்து சாதம் எப்போ தாளிக்கிறோமோ அந்த டைமில் வந்து ரைஸை கழுவி போட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே வரும். மதியானம் லேட்டாக தான் வந்தேன் அப்படின்றதுனால டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் குக் பண்ணேன். ஒரு 1:25 ஸ்டார்ட் பண்ணி 2:05-2:10 முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஹஸ்பண்ட் வந்து நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுறேன், ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஈவினிங் போல் தான் வந்து டீ போட வரும்போது எல்லாத்தையுமே கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சேன். மத்தியானம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த தயிர் பச்சடி சூப்பராக செய்வாங்க, அவங்க செஞ்சாங்க. அவங்க வந்து பீட்டர்ல எல்லாம் செஞ்சுட்டு தயிரெல்லாம் கீழே கொட்டியாச்சு, அது அப்புறம் கிளீனே பண்ணல. சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதை எல்லாமே இங்கே தான் வச்சுட்டேன், அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையில் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ளீனே பண்ணல. சரி, ஈவினிங் வந்து கடை கடை கடன் அந்த வேலையை பார்த்தாச்சு. சிங்க் ஃபுல்லாகவே பாத்திரம் இருந்தது, ஹஸ்பண்ட் வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு போனாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவிட்டு சிங்க் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேடையெல்லாம் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணேன். நம்மளோட 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, முன்னாடிலாம் நிறைய சேவிங் ஸ்டெப் வீடியோ போடுவீங்க, இப்போல்லாம் ஏன் போடுறதில்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் ரெகுலராக அந்த டைப் ஆஃப் வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி விலாக்லேயே வந்து ஆட் பண்ணணுமா இல்லைனா வந்து தனியாக அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களோட சஜஷன் இருந்தால் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து சேவிங் ஸ்டெப் சொல்கிறேன், நான் எப்படி வந்து சேவ் பண்ணுறேன், என்னென்ன ஸ்கீமில் வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அப்கமிங் விலாக்ஸ் நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணால் கூட வந்து அந்த கிச்சனை அதுக்கப்புறம் அந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் எனக்கு. அதனால் க்ளீனிங் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிச்சனை முடிச்சுவேன். இன்றைக்கி வந்து வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணதுனால அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் தேய்ச்சி ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஆஃப் 2024 போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, அண்ட் வந்து உங்களோட கோல் என்னவாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இந்த இயரில் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இதை செட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இதெல்லாம் இந்த வருஷத்தில் பண்ணணும், அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து போன வருஷமும் நான் ட்ரை பண்ணேன், அதில் வந்து ஒரு 75% நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வருஷமும் நான் வந்து அதுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து வெறுமையாக எழுதி மட்டும் வைக்க மாட்டேன், அதுக்காக ப்ரேவும் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் மேகி மைலோ கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். நம்ம 3 டேஸ் வந்து அவங்களை விட்டுட்டு போகிறோம் அப்படின்றனால இது ஒரு டாய் ப்ரீடான டாக் தானால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால் நிறைய நேரம் பாலு அதெல்லாம் வச்சு விளையாடிட்டு அப்புறம் எங்கள் கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் அவங்களுமே. ஸோ இந்த 2 டேஸ் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு, ஆஃபீஸ்க்கு போய் பிஸியாக போச்சு, அண்ட் அடுத்த நாள் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் ஜாலியாக போச்சு. ஸோ உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குது, எப்படி லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சி யூ ஆல் இன் அதர் வ்ளாக், டேக் கேர் அண்ட் பாய்.